ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே வேர்ல்டு கப்புக்கு பிறகு இந்திய அணி நியூசிலாந்து கூட ஓடிஐ மற்றும் T20 சீரியஸ் விளையாட போகிறாங்க. இதற்கான இந்திய அணி ஸ்குவாடை பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்குவாடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மேட்ச் வருகின்ற நவம்பர் 18ஆம் தேதியிலிருந்து தொடங்க போது. முதல் T20 மேட்ச் நவம்பர் 18ஆம் தேதியும், இரண்டாவது T20 மேட்ச் நவம்பர் 20ஆம் தேதியும், மூன்றாவது T20 மேட்ச் நவம்பர் 22ஆம் தேதி நடக்க போகுது. ஓடிஐ தொடர் நவம்பர் 5லேருந்து தொடங்குது. முதல் ஓடிஐ மேட்ச் நவம்பர் 25ஆம் தேதி, இரண்டாவது ஓடிஐ மேட்ச் நவம்பர் 27ஆம் தேதி, மூன்றாவது ஓடிஐ மேட்ச் நவம்பர் 30ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இந்த தொடர் அனைத்துமே இந்தியாவில் தான் நடக்க போகுது. T20 வேர்ல்டு கப் முடிஞ்ச ஒரு சில நாட்கள்லேயே இந்த T20 சீரியஸ் வந்து இந்தியாவில் நடக்க போகுது. இதற்கான இந்திய அணியில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, KL ராகுல், விராட் கோலி இந்த மூன்று வீரருக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க. இவங்க தொடர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்கிறதுனால இந்த ஓடிஐ மற்றும் T20 இரண்டு சீரியஸ்லேருந்து இவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய அணியுடைய T20 ஸ்குவாடில் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா செயல்பட போகிறாரு, துணை கேப்டனாக ரிஷப்பன் செயல்பட போகிறாங்க. ஸோ இந்திய அணியுடைய T20 ஸ்குவாடை பார்ப்போம். பேட்ஸ்மென்கள் லிஸ்ட்டில் சுபம் கில், சூரியகுமார் யாதவ், சேயர் இருக்காங்க. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் ஹர்திக் பாண்டியா, தீபக், ஹூடா, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷல் பட்டேல் இருக்காங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மென்கள் லிஸ்ட்டில் ரிஷப்பன், இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் மற்றும் ஸ்பின் பவுலிங் அட்டாக்கில் யுஸ்வேந்திர சகார், குல்தீப் யாதவ், ஹர்தீப் சிங், முகமது சிராஜ், உம்ரான் மாலிக் மற்றும் போமேசஸ் குமார் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாடை வச்சு தான் நியூசிலாந்துக்கு எதிராக இந்திய அணி T20 சீரியஸ் விளையாட போகிறாங்க. அடுத்ததாக ஓடிஐ ஸ்குவாடில் கேப்டனாக தவான் அவர்கள் செயல்பட போகிறாங்க, துணை கேப்டனாக சேயர் செயல்பட போகிறாங்க. ஸோ ஓடிஐ ஸ்குவாடை பார்த்துருவோம். பேட்ஸ்மென்கள் லிஸ்ட்டில் தவான், சுபம் கில், சூரியகுமார் யாதவ், சேயர் இருக்காங்க. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் தீபக், ஹூடா, வாஷிங்டன் சுந்தர், சர்துல் தாகூர் மற்றும் தபாஸ் அகமது இருக்காங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மென்கள் லிஸ்ட்டில் ரிஷப் பண்ட் மற்றும் சஞ்சு சாம்சன் இருக்காங்க. ஸ்பின் பவுலிங் அட்டாக்கில் யுஸ்வேந்திர சகார், குல்தீப் யாதவ் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கில் தீபக் சகால், ஹர்தீப் சிங், உம்ரான் மாலிக் மற்றும் குல்தீப் சன் இருக்காங்க. ஸோ இதுதான் நியூசிலாந்துக்கு எதிராக இந்திய அணி விளையாடக்கூடிய ஓடிஐ ஸ்குவாடாக நேற்று பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. இந்த ஓடிஐ ஸ்குவாடில் பல இளம் வீரருக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் தற்போது T20 ஓடிஐயில் சூப்பரான ஃபார்மில் இருக்க ருத்ராஜ் கேட்டோர், பிரித்திவ் ஷாக்கு இந்த ஓடிஐ ஸ்குவாடில் வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓடிஐ T20 ஸ்குவாடை வச்சு கண்டிப்பாக நியூசிலாந்து அணியை ஒயிட் வாஷ் பண்ண முடியுமா இந்திய அணி? இந்த ஓடிஐ மற்றும் T20 ஸ்குவாடில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது எப்படி தெரிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.